ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல இந்தியா ஐக்கிய அரபு அமெரிக்கா விமான போக்குவரத்து குறித்து சில முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், அப்பதான் நான் சொல்ற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதாவது, துபாய் சர்வதேச விமான நிலையங்களில் August 12, 2022 வரையில் பயணிகளோட கூட்டம் அலைமோதும் என்று துபாய் சர்வதேச விமான நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கோடைகால விடுமுறைகளுக்கு சென்று அமெரிக்கம் திரும்பும் மக்கள் மற்றும் தளர்த்தப்பட்டுள்ள பயண விதிமுறைகள் காரணமாக துபாய் விமான நிலையம் இந்த வருடத்தின் மிக பரபரப்பான வாரத்தை சந்திக்க இருக்கிறது. இதனால் நாள் ஒன்றுக்கு சுமார் 100,000 பயணிகள் துபாய் சர்வதேச விமான நிலையங்களை உபயோகிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மக்கள் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும், இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உங்களுடைய பயணத்தை திட்டமிடவும் துபாய் விமான நிலையங்கள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய நாடுகளில் இருந்து துபாய் திரும்புவோருக்கான பயண விதிமுறைகள் கடினமானவை என்பதால் வரும் வாரத்தில் துபாய்க்கு வரும் பயணிகள் வித்தியாசமான அனுபவத்தை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அமெரிக்கத்தினை ரெட் லிஸ்டில் இருந்து ஆம்பர் லிஸ்டிற்கு பிரிட்டன் மாற்றியிருப்பது பயணிகள் வரத்தை கணிசமாக அதிகரிக்கும் எனவும் நம்பப்படுகிறது. இருப்பினும் பயணிகள் கீழ்கண்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என துபாய் சர்வதேச விமான நிலையங்கள் தெரிவித்துள்ளன. உங்களது பயணத்திற்கு தேவைப்படும் ஆவணங்களின் பட்டியலை அவ்வப்போது விமான நிறுவனத்திடம் பேசி உறுதி செய்து கொள்ளுங்கள். விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பே உங்களுடைய டெர்மினல் எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயணிக்கும் நாடு விதித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி இருக்கிறீர்களா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். புறப்பாட்டின் போது எடுக்கப்படும் PCR பரிசோதனை குறித்து மறுக்க வேண்டாம். நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் காரை பார்க் செய்யவும் அல்லது வாலட் சேவையை பயன்படுத்த வேண்டும். விருந்தினர்களை அழைத்து செல்ல பயணிகள் வருகை இடத்தில் காரை நிறுத்துவது தேவையற்ற போக்குவரத்து இடையூறை உண்டாக்கும். முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவற்றை எந்நேரமும் பின்பற்ற வேண்டும். கொரோனா அறிகுறிகள் இருந்தால் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து மருத்துவரை நாடவும். விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பு உங்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் விசா ஆகியவை செல்லுபடியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.